நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாமா ஐயஸ் அடுமையே கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன் இந்த விடப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எயித்து சயின்ஸில் நீர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம உங்களுக்கு தெரியுமே ப்ளஸ் வந்து புக் பேக் வந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் சூப்பர் ஷார்ட் கட் இருக்கு செயற்கை முறையில் நீரை தயாரித்தவர் யாருனா நம்ம கேண் தண்ணி தான் குடிக்கிறோம் அவர் பேரை கேண் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் நான் வந்து சேர்க்கிட்ட சொன்ன மாதிரி நீர் வந்து நிலை என்ன நீருடைய கொதிநிலை என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நூறு ஜீரோ டிகிரி செல்சியஸு சரிங்களா அதுமாதிரி வந்து நம்ம மீன் வந்து ஃப்ரீசரில் வச்சதுனால நமக்கு வந்து அந்த மீன் கிடாமல் போயிடும் சரி மீன் கிடாமல் இருக்கும் அது என்ன காரணம் அந்த ஐஸ் கட்டி அந்த மீன் உள் இருக்கு அந்த வெப்பத்தை எடுத்துக்கிறது அது அந்த கான்செப்ட் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து சாக்கடல் அப்படின்னா என்ன சார்னா உப்பு உப்பு உள்ள ஏரியா சாக்கடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதுமாதிரி நம்ம வயிற்று போக்கால் வந்து குழந்தைகள் வந்து எவ்வளோ பேர் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு நாலு புள்ளி ஆறு மில்லியன் சொல்லுவாங்க நாலு புள்ளி ஆறு மில்லியன் அப்படிமாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அதுமாரி வந்து ஒரு ஒரு தண்ணியில் சவ்வூடு பருவல் மூலிமா எதிர் சவ்வுடல் பருவம் மூலிமா அது மாசு வந்து நீக்கப்படுவாங்க அதை எதிர் சவ்வூடு பருவல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயத்துக்கு மட்டுமே நம்ம நீர்ப்பாசனம் வந்து எவ்வளோ பயன்படுத்துணும்னு கேட்டால் தொண்ணூறு பர்சன்டேஜ் சரிங்களா அதுமாதிரி நம்ம சாதாரண குடிநீரில் தான் நிறையா வந்து சத்துக்கள் இருக்குது குடிநீர் அந்த காட்சி குடிநீரில் வந்து சத்துக்கள் வந்து இழக்கப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ தண்ணி நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துணி தைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு லிட்ரு சரிங்களா ஒன் த்ரீ ஃபைவ் அந்த ஒற்றைப்படி நம்பர் மாரி வரும் இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு உள்ளே சொல்ல போகிறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நெகிழி நெகிழித்தாள்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம மண்ணில் வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க அது என்ன எங்கெங்கே எந்தெந்த கடலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் கட் இருக்குது சரிங்களா ஓகே இப்போ இதெல்லாமே இப்போ நான் ஓவராக சொன்னது இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம கற்றல் நோக்கங்கள் நீங்கள் நல்லா படிச்சுட்டு இந்த சரிங்களா அந்த ஏழு பாயிண்ட்டை நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும் ஆறு பாயிண்ட் இருக்குங்களா ஆறு இருக்குது பாருங்கள் நீரின் முக்கியத்துவம்னா என்னென்னு படிச்சுக்கிட்டீங்க அதோடய வேதி சமன்பாடுகள் லைட்டாக ரீட் பண்ணுங்க நீரை எப்படி வந்து தூய்மைப்படுத்துறது கடிநீரை எப்படி மெந்நீராக மாற்றணும் ஒரு எது வந்து நம்ம நீரை வந்து மாசுபடுத்துகிற காரணிகள் எது அது மூலமாக என்ன விளைவுகள் ஏற்படுது நீரை மாசுபடுத்துறது கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம் டெக்னிக் என்ன நம்ம வழி வச்சுருக்கோம் அப்படிங்குறதா சரிங்களா எல்லாமே வாட்ரு இந்த வாட்ரு சம்மந்தப்பட்ட இந்த பாடத்தில் நல்லா தெளிவாக கொஞ்சம் ரீடு விட்டுங்க நான் இங்கே இம்பார்ட்டன்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா சரிங்க நெக்ஸ்ட் வந்து இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும் நம்ம உடல் வந்து எத்தனை சதவீதம் நீரால் ஆனது சரிங்களா நீரல் நீரால் மின்ன நீரின் ஏபு என்ன அப்படின்னு பாருங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியாமல் பார்க்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு நீர் என்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் தயாரிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹென்ரி கேவெண்டிஸ் எதுக்கு சார் சொல்கிறேன்னா இங்கே வராரு அவர் அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ கேன் தண்ணி தான் நம்ம குடிப்போம் நீரை மொதல் முதல் தயாரித்தவர் யாருன்னு கேட்டால் நீரை தயாரித்தவர் கேன் தண்ணி தான் குடிக்கிறோம் அதான் கேண் கேவன் நம்ம எப்பயுமே கேண்தண்ணி தானே இருபத்தஞ்சு லிட்டர் அந்த கேணி தண்ணி வாங்கி குடிக்கிறோம் முப்பது ரூபாய்க்கு எல்லாமே சீட்டு சீற்று எல்லாமே தண்ணி தான் கொடுப்பாங்க அவர் பேர் கேவன் டிஷ் அப்படிங்கிறது தான் சரிங்களா அதுமாதிரி அந்த நீர் நீர்லன்னா நம்ம ஒரு டிஷ்ஷே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் கேவன் டிஷ் சரிங்களா அவர் தான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் இது எப்படி ஒன்று ஆகுச்சுன்னா நம்ம டேரெக்டாக நம்ம போய் அந்த கம்பெனியில் போய் வாங்கினா ஒரு கண்ணு வந்து ஒரு எட்டு ரூபா தான் அப்படின்னு ஆச்சுங்க எட்டு ஒன்று ஒம்பது ரூபா அப்படின்னு ஆகிச்சிங்க டேரெக்டாக தண்ணிக்கு கேன்னு போய் கம்பெனியில் வாங்கினா எவ்வளோ தெரியுமா எட்டுருபா இப்போ ஒரு ரூபாய் ஏறடிச்சு ஒம்பது ரூபாய் மாதிரி எட்டு ஒன்று அப்படிங்கிறதான் அந்த தயாரித்தது சரிங்களா அவர் தான் வந்து நீரை வந்து செயற்கை முறையில் தயாரித்தார் முத முதல்ல தயாரித்தது அவர் தான் சரிங்களா எதுக்கு சார் இப்போ இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுக்காகனா உங்களுக்கு தெரியுமா நான் சொல்ல போகிறதுனால அதுவும் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஏன்னா அதே அவர் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்களா ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் இவர் தான் சரிங்களா அது அவர் தான் எப்போ கேவன் டிஷ் அப்போ நான் எங்கேனா சொன்னேன் கேன் தண்ணினாவே கேன் தண்ணின்னா யார் நீர் நீர் தான் கேண்தனியாக நம்ம குடிக்கிறோம் அப்படிமாரி நீரை கண்டுபிடிச்சவரும் வரும் யார் சேர்க்க முடியல கேவண்டிஸ் தான் அதே வந்து ஹைட்ரஜன் வாயுவை கண்டுபிடிச்சவரும் வரும் தான் அப்போ ஷார்ட்கட்டு நீர் எங்கேருந்து வருது நீர் வந்து மலையிலேருந்து பெரிய ஹைட்டில் இருந்து வருது அதை நீரை கண்டுபிடிச்சவர் ப்ளஸ் வந்து ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சவர் ஹைட்ரஜனை ஹைட்டு நீர் வந்து ஒரு மலையில் ஹைட்டில் இருந்து வருது அப்படிமாரி ஹைட்ரஜன் அப்போ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா யார் ஹென்ரி கேவண்டிஸ் சரிங்களா ஓகே இப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து எரியும் எளிதில் எரியும் காற்று என அழைத்தவர் யார் ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்றின் அழைத்தவர் யாருன்னு கேட்டாலும் இவர் தான் சரிங்களா இப்போ எளிதில் எரிதுன்னா அது நம்ம தண்ணி வச்சு என்ன பண்ணலாம் அணைச்சிடலாம் தான் நீரை கண்டுபிடிச்ச அந்த மனுஷன் தான் அப்படி பேர் வச்சார் புரியுதுங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கூட அமிலம் சேர்ந்தால் ஹைட்ரஜன் உருவாகுமா உலோகத்துக்கு காரம் வந்து சேர்ந்தால் ஆக்சைடு வந்து உருவாக்குனாரு அப்படிங்கிறாங்க புரியுங்களா இப்போ நான் எழுதுகிறேன் அவங்களுக்கு புரிய மாதிரிலாம் கூட அமிலம் சேர்ந்தால் என்ன உருவாகும்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஓகேங்களா அதே கூட காரம் சேர்ந்தால் காரம் சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் காரம் சேர்ந்தால் கார்பன் டை தான் நான் வச்சுருவோம் காரம் சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடு இது வந்து உருவாக்கினார் அப்படி கொடுக்குறாங்க சார் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டிங்கன்னா இதில் புரியும் உங்களுக்கு புரியிறப்பே சில செருவு மீது உலகத்து கூட அழுமத்தை சேர்ந்தால் ஹைட்ரஜன் உருவாக்கினார் அதே உலோகத்தில் கூட காரத்தை சேர்ந்தால் கார்பன் டைக்சைடு உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இதனால் பார்த்தீங்க சில காரம் சேர்ந்தாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க காரம் சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்கும் காக்கா வட்டம் போட்டுக்கலாம் காரம் கார்பன் டை ஆக்சைடு புதுங்களா ஓகே இப்போ நல்லா தெரிஞ்சு வாட்டர் கண்டுபிடிச்சது யாருன்னு தெரிஞ்சு ஹைட்ரஜன் உற்பத்தி கண்டுபிடிச்சது யாருன்னு எரியும் காற்று இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் ஓகேங்களா இப்போ நீரோடைய இயல்புகள் பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீர் ஒரு வாட்ரு வந்து கொதிக்கணும் அப்படின்னா நூறு டிகிரி செல்சியஸ் கொதிக்கணும் அது பனிக்கட்டியாக மாறணும்னா அதோடய வெப்பநிலை எவ்வளோ இருக்கணும் ஜீரோ டிகிரி செல்சியஸாக இருக்கணும் அதுமாதிரி தூய நீர்னு அடர்த்தி எவ்வளோன்னு கேட்டால் ஒரு கிலோ சரிங்களா ஒரு கிலோ சென்டிமீட்டர் க்யூப் அப்படி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ஒரு கிலோ தண்ணி வச்சிருந்தாலும் அது அடர்த்தியாக தான் இருக்கும் அப்படிமாதிரி தான் இப்போ ஒரு பாட்டில் இருக்குது அதில் ஒரு கிலோ தண்ணி ஊற்றுறீங்கன்னா அது ஒரு அடர்த்தி தான் அதை நீரின் அடர்த்தி அப்படின்னாவே ஒரு கிலோ சென்டிமீட்டர் தான் புரியுங்களா சென்டிமீட்டர் க்யூப் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஸ்கேட்டர்கள் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கேட்டர்கள்லாம் எந்த அந்த இந்த பொண்ணு போதும் இல்லைங்களா இது கீழ் சக்கரை இருக்கும் அந்த பனிக்கட்டு மேலே அப்படியே அப்படியே ரன்னிங் மாதிரி போவாங்க சரிங்களா ஸ்கேட்டர்கள் அப்படிங்கிறது அந்த கட்டின் போது அழுத்தத்தை செலுத்துகிறப்ப அந்த கட்டின் உரநிலை என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் குறைகிறது இதில் கூட்டில் கேட்கலாம் சரிங்களா ஸ்கேட்டர்கள் செல்லும்பொழுது அழுத்தம் ஏற்படுவதால் அந்த உரநிலை வந்து குறைகிறது சரிங்களா இதனால் என்ன ஆகுது அந்த பனிக்கட்டி உருகி ஸ்கேட்டர்கள் எளிதாக பனிக்கட்டின் மீது சறுக்க முடிகிறது இப்போ நான் ஒரு ப்ரெஷ்ஷை கொடுக்குறோன்னா அப்படியே அந்த இடத்துல மட்டும் லைட்டாக தண்ணி அப்படியே அழகாக வந்து அந்த உரைதல் ஆரம்பிக்கும் அது மூலமாக சறுக் சறுக்களை ஆரம்பிட்டு அது அழகாக மூவ் ஆகும் சரிங்களா சறுக்க முடிகிறது ஸ்கேட்டர்கள் முன்னோக்கி நகரும் போது அழுத்தம் குறைந்து மீண்டும் பனிக்கட்டியாக மாறுகிறது இப்போ நீ முன்னே முன்னே போயிட்டே இருக்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்புறம் மறுபடியும் அந்த பனிக்கிட்டே என்ன ஆகிடும் அந்த வாட்டர் என்ன ஆகிடும் மறுபடியும் அந்த நீர் வந்து மீ மீண்டும் பனிக்கட்டியாக மாறுது புரியுங்களா அப்போ என்ன தெரியுதுன்னா எந்த இடத்துல போறியோ அந்த இடத்துல மட்டும் தான் என்ன தண்ணி லைட்டாக அந்த ஐஸ் கட்டு தனியாக மாறும் மறுபடியும் முன்னோக்கி போகிறப்ப அந்த மறுபடியும் அந்த தண்ணியை கட்டியாக மாறுடும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது சொல்கிறப்ப உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சரிங்களா செக் பண்ணி பாருங்களா இந்த ஒரு ஐஸ் கட்டு வச்சு கையால் வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்பவே தெரியும் ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த வாட்டர் லீக் ஆகும் மறுபடியும் அந்தானே போயிடுச்சுன்னா மறுபடியும் அது வந்து பனிக்கட்டியாக மாறிடும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நீருடைய அடர்த்தி நம்ம ஆல்ரெடி நம்ம நீரின் அடர்த்தி நம்ம பார்த்தோம் நீரின் அடர்த்தினாவே ஒரு கிலோ சென்டிமீட்டர் ஒரு கிலோ இப்போ தான் படித்தேன் தூய நீரின் அடர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு கிலோ சென்டிமீட்டர் படித்தோம் அது நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தான் அது என்ன அது ஒரு கிலோ சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்லி இப்போ படித்தோம் நாலு டிகிரி செல்சியஸ் சென்டிமீட்டரில் அதே நாலு டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக இருந்தால் அது என்ன அது அதிகமாக இருந்தால் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அந்த ஒரு கிலோ தான் அதிகமாக இருக்கும் சில ஒரு கிலோ விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதா தான் ஒரு கிலோ சென்டிமீட்டரை விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது இது ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் நாலு டிகிரின்னா ஒரு 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 கிலோ சென்டிமீட்டர் க்யூப்பு அது நாலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் இங்கே ஒரு கிலோ சென்டிமீட்டர் விட குறைவாக இருக்கும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஜீரோ டிகிரியில் பனிக்கட்டியாக இருக்கிறப்ப எவ்வளோ அடர்த்தி நீராக இருக்கிறப்ப எவ்வளோ அடர்த்தி அப்படின்னு கேட்டாவே இப்போ பனிக்கட்டியாக இருக்கிறப்ப தொண்ணூற்றி ஒன்று நீராக இருக்கிறப்ப அது கூட ஆரை கூட்டிக்கணும் ஆரை கூட்டினா எவ்வளோ தொண்ணூற்றி ஏழு பாயிண்ட்டு நைன்ட்டி ஒன் பாயிண்ட்டு நைன்ட்டி செவன் சரிங்களா பனிக்கட்டினா வச்சுங்களா ஒன்று தான் அப்படின்னு வச்சு ஒரு பனிக்கட்டி நீர்னால் ஏழு அப்படின்னு ஆகிச்சுங்க காலையில் ஏஞ்சோடனே கரெக்டா இல்லை ஒரு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு நீர் குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நான் வச்சுங்க நீர்னா தொண்ணூத்தி ஏழு பனிக்கட்டினா ஒன்னு ஒரு பனி தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் அப்படி மாதிரி சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஓகேங்களா நான் எக்னா சொல்றேன் இப்ப ஒரு மீன் வந்து வைக்கணும்னு வச்சுக்கலாம் எப்படி இருக்குங்களா அந்த மீன் வந்து வச்சா இந்த இடத்துல என்ன நடக்குது மீன் வந்து நம்ம கெட்டு போகாமல் இருக்குது ஃப்ரிட்ஜில் பிரீசர்ல வைப்போம் என்ன நடக்குது அப்படிங்கன்னா அதில் இருக்க வெப்பம் வந்து உறிஞ்சப்பட்டு கூலிங் வந்து அதில் ஏற்றப்படுறதுனால அது வந்து கிடம இருக்குது அதான் உண்மை அதான் அங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா இதெல்லாம் ஷார்ட்கட்டே கட்டே தேவையில்ல எங்கள் சார் ஷார்ட் சொல்கிறேன்னு கேட்டீங்க நம்ம வாட்டர் கேன் தேன் கேன் தண்ணி நைட்ரஜன் வாயு சொல்லியிருக்கேன் சார் ஹைட்ரஜன் வாயு அது மட்டும் பார்த்துங்க சரிங்களா ஹைட்ரஜன் ஹைட்ரில் இருந்து தண்ணி வருதுன்னு சொன்னேன் ஓகே அதுமாரி மீன் இறைச்சி வந்து பனிக்கட்டியில் வைப்பதனால் கெட்டு விடாமல் பராமரிக்க முடியும் எப்படி என்று கேட்டால் அதில் உள்ள வெப்பம் அதிகமாக அதிகமாக இருப்பதால் அந்த வெப்பத்தை அந்த வெப்பத்தை மீன்கள் இருந்து உறிஞ்சு கொண்டுகின்றன இதனால் குறைந்த வெப்பநிலை இருப்பதால் கெட்டு போகாமல் பாதுகாக்க முடியுது அப்படிங்கிறாங்க இதான் வந்து மீன் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறப்ப சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு உங்களுக்கு தெரியுமா என்னென்னு சொல்லி பார்க்கலாம் தாமிரம் எந்த வெப்பநிலையும் நீருடன் வினைபுரிவதில்லை சில இப்போ நம்ம ஷார்ட்கட்டு தா அப்படின்னு ஆக வச்சுங்க தாமிரம்னா இந்த தாமிரமும் அந்த வாட்டரும் எப்பயுமே வந்து வினைபுரியாது அது ஆப்போசிட் அப்படிங்கிறாங்க சரிங்களா வினை புரியாது அதனால் குழாய்கள் மற்றும் கொதிகலன்களை உருவாக்குவதில் தாமிரம் பயன்படுத்தப்படுகிறது குழாய்கள் அதாவது ஒரு பழுப்பு இந்த கொதிகலன்கள் உருவாக்குறப்ப தாமிரம் வந்து பயன்படுத்தப்படுது அதனால் மற்றபடி தாமிரத்துக்கும் வாட்டருக்கும் எப்பவுமே வந்து செட்டே ஆகாது ஆப்போசிட் அப்படிமாரி அதான் நீர்த்தா அப்படின்னு ஆக வச்சுங்க நீர்த்தா அப்படின்னா செட் ஆகுது யாருமே தரமாட்டுறாங்க வாட்டர் கூட தான்னு சொன்னால் கூட தர மாட்டுறாங்க செட் ஆக தான் நீர் தானா தாமிரம் சரிங்களா அது வேணால் குழாய்களில் கொதிகணங்கள்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ குழாய் நீர் நதி நீர் கிணற்று நீர் அதில் ஆகியவை சரிங்களா திடப்பொருட்களை கொண்டு உள்ளன ஆனால் நீர் வடிகட்டிய நீரில் திடப்பொருள் கறந்து இல்லை அப்படிங்கிறாங்க குழாய் நதிநீர் கிணற்று நீர் இப்போ நம்ம பக்கத்து நம்ம வீட்டு பக்கத்தில் குழாய் நீர் இருக்கும் ஆ பக்கத்தில் ஆற்றுல தண்ணி ஓடும் கிணத்துல தண்ணி இருக்கும் கிணத்துல அதெல்லாம் அதில் வந்து பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே திடப்பொருள் கொண்டு உள்ளன அந்த நீர் வடிகட்டி நீரில் ஏன்னா திடப்பொருள் கறந்திருப்பது இல்லை இந்த நீர் ஆவியான பிறகு பொது மைய வளையங்களை உருவாக்குவதில்லை இந்த நீர் வந்து ஆவியான பிறகு பொது மைய வளையங்களை உருவாக்காது அப்படிங்கிறாங்க சரிங்களா இது இந்த மழைநீர் வடிகட்டி நீர் எல்லாமே புரியுதுங்களா ஓகே இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிற அந்த குழாய் கிணறு இதில் தான் திடப்பொருள்கள் கலந்து கரைந்து விடலாம் நம்ம ஏதாவது திடப்பொருள் நம்ம கல் மணல் ஏதாவது குழந்தைங்கள் தூக்கி போட்டுரும் அப்படினு நான் வச்சுங்க சரிங்களா ஓகே கூட்டில் கேட்டாங்கன்னா சொல்கிறதுக்காக தான் இது நெக்ஸ்ட்டு சாக்கடல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சாக்கடல் கடல் அப்படின்னாவே சால்ட்டு அப்படிங்கிறது தான் சாக்கடல்னால் சால்ட்டு சால்ட்டுனா என்னது சாஃபார் சால்ட்டுன்னு கூட போட்டுக்கோ சால்ட்டு என்னது உப்புன்னு அர்த்தம் உப்பு நீர்னு அர்த்தம் சாக்கடல்னாவே சால்ட்டு நீர் அதாவது நீரின் உப்புத்தன்மை மிக அதிகமாக இருக்கும் ஒரு ஏரி தான் என்னது இந்த சாக்கடல் ஒரு ஏரி அப்படிங்கிறாங்க உப்பு நிறைந்த ஒரு ஏரின்னு சொல்கிறாங்க கடல் கிடையாது ஏரின்னு சொல்கிறாங்க இந்த நீர் ஆரத்தை மட்டுமே இதில் இருக்கும் இதில் பெருங்கடல் வந்து இணைத்திருக்கு இதில் வந்து ஜாயிண்ட் கிடையாது அப்படிங்கிறாங்க தண்ணி இருக்கும் வாட்டர் இருக்கும் இந்த வாட்டர் இந்த உப்பு கடலில் பெருங்கடல் வந்து இதில் வந்து சூழ்ந்திருக்காது அப்படிங்கிறாங்க இது நிலத்தால் சூழப்பட்டுள்ளதால் இது நீர் ஆவியாகி உப்புத்தன்மை அளவு அதிக சீராக அதிகரித்து வருகிறது அதாவது பெருங்கடல் வந்து இணைந்திருக்காது எதில் இழந்திருக்கு நிலத்தால் இழந் இணைந்திருக்கும் சரிங்களா நிலத்தால் சூழப்பட்டிருக்கும் இதனால் உப்புத்தன்மை அது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த உப்புத்தன்மை அதிகமாக இருந்ததுனால கடல் வாழ இங்கே வாழ முடியுமான்னு கேட்டால் வாழ முடியாது ஏன்னா அதிகமாக உப்பு இருந்தால் வாழ முடியாது நம்மளால் அதிகமாக உப்பு இருந்தால் சாப்பிட முடியல தான் அவங்களால் வாழ முடியுது இதுவே சாக்கடலை நான் அழைக்கிறோம் சாக்கடல்லாம் பார்த்தீங்க நிலத்தால் சூழப்பட்டு தான் பெருங்கடலாம் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா ஓகே இதேமாரி குழந்தைகள் வந்து வயிற்று போக்காலே நிறைய குழந்தைகள் இறந்துடுறாங்களா அது எவ்வளோ எவ்வளோ பேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாலு புள்ளி ஆறு மில்லியன் ஒரு வருஷத்துக்கு குழந்தைங்க வயிற்றுப்போக்கங்களில் இறக்கின்றனர் பாருங்கள் நாலு புள்ளி ஆறு மில்லியன் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒன்றும் இல்லை நாலு நாலு ஒரு பருப்பு நாலு கடல் பருப்பு தான் கொடுத்தா குழந்தைக்கு வந்து வயிற் வயிற்றுப்போக்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நாலு புள்ளி ஆறு அப்படி மாரி சரிங்களா நாலு புள்ளி ஆறு அப்படின்னா எதாவது ஒத்துக்காத நாலு பொருள் எதாவது கொடுத்துன்னு வச்சிங்களா அது குழந்தைக்கு வந்து வயிற் வயிற்றுப்போக்கு நடைபெறும் அப்படின்னா வச்சிங்க நாலு புள்ளி ஆறு சரிங்களா இது தூய நீர் சுகாதாரம் மற்றும் உடல்நலத்தை மேம்படுத்துகிறது தூய நீர் என்ன பண்ணுது என்ன சொல்வது உடல்நலத்துக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது இருக்கும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு நீரை வந்து நீரில் உள்ள மாசுக்களை நீக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆர்ஓ ஆர்ஓ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஆர்ஓ வாட்டர்னா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா ஆர்ஓனா ரிவர்ஸ் ஓஸ் மாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் அப்படின்னா என்னது ஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா எதிர் சவ்வூடு பருவல் தமிழில் என்ன சொல்லுவாங்க எதிர் சவுடு பருவல் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர் சவுடு பருவல்னால் என்ன பண்ணுவோம்னா வாட்டரில் இருக்கிற அந்த கிருமி நீக்கிறதுக்கு கிருமி மாசுகளை நீக்கிறதுக்காக பயன்படுத்துது இப்போ நம்ம சொல்லுவாங்களே ஆர்வ வாட்டுருன்னு சொல்லுவாங்களே ஆர்வ வாட்டர்னா என்னது எதிர் சவுடு பருவல்னா ஆர்வ வாட்டருன்னு சொல்லுவாங்க ஆர்வ வாட்டர்னா ரிவர்ஸ் ஆ மாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுத்தப்படுத்தி தூயப்படுத்தி கிருமிகளை நீக்கி ஒரு ஃபாட்ரு வந்துச்சுன்னா அதான் வந்து ஆர்வ வாட்டர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆர்ஓ என்பது சுற்றி இருப்பதனும் பயன்படுகிறது சரிங்களா இந்த தொழில்நுட்பம் ஆர்வாக்களில் சில கிருமிகளை நீக்கிறதுக்கு இந்த புற கதிர்களும் பயன்படுத்துகிறாங்கிறாங்க யூவி கதிர்கள் புற உதா பயன்படுத்துகிறாங்க இது கொஞ்சம் நஷ்டம் தெரிஞ்சு வச்சுங்க ஒன்று ஆர்ஓ ரெண்டு வந்து யூவி புறவுதா கதிர்களும் பயன்படுத்துகிறாங்க வாட்டரை க்ளீன் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு புரியுதுங்களா ஓகே நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு காட்சி வடிகட்டிய நீர்லையும் சரி சாதாரண குடிநீர்லேயும் சரி எதில் வந்து சக்தி அதிகமாக இருக்கும் நீங்களே சொல்லும் பார்க்கலாம் வாழை வடிநீர் இல்லை ஒரு காட்சியை வடிநீரில் சுவை இருப்பதில்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டனா இதில் காற்று கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தாதுக்கள் கரைந்துள்ள உள்ளதாலேயே குடிநீர் நல்ல சுவையை பெற்றுள்ளன சரிங்களா ஏன்னா இந்த குடிநீரில் மட்டும் தான் என்னென்ன இருக்குது குடிநீரில் மட்டும் காற்று இருக்குது கார்பன் டை ஆக்சைடு இருக்குது தாதுகள் இருக்குது அதனால குடிநீர் வந்து சுவையாக இருக்குது ஆனால் காட்சி நூரில் ஒரு வடிகட்டி நீரில் சுவை இருக்காது ஏன்னா இது இதில் இந்த கண்டன் எதுவுமே இருக்காது தான் உண்மை இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு விஷயம் சரிங்களா விவசாயம் மற்றும் நீர் பாசனத்திற்கு மட்டும் நம்ம எவ்வளோ வாட்டர் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க விவசாயம் மற்றும் நீர் பாசனத்திற்கு மட்டும் நைன்டி தொண்ணூறு பர்சன்டேஜ் சரிங்களா பூமியில் மீது காணப்படும் நீரில் தொண்ணூறு சதவீதம் நீர் விவசாயத்துக்கு பயன்படுகிறது சரிங்களா நைன்டி பர்சன்டேஜ் சரிங்களா அது நைன்டி எம்எல் அப்படிங்கிறது தான் நைன்டி எம்எல் நைன்டி எம்எல் என்னது நைன்டி எம்எல் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரிங்களா இல்லை நைன்டி எம்எல் படத்தில் விவசாயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோம் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட நீர் வந்து நைன்ட்டி சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் நீர் மாசுபாட்டின் மிகப்பெரிய ஆதாரம் வந்து சுத்துக்கப்படி சுத்தரிக்கப்படாத கழிவுநீர் அப்படி சொல்கிறாங்க இப்போ நீர் மாசுபாடு காரணம் என்ன அப்படி தண்ணி வந்து சுத்தப்படுத்தாமல் அப்படியே வச்சுருக்காங்க அதனால தான் நீர் மாசுபாடு வந்து அதிகமாக ஏற்படுது இந்தியாவில் முக்கியம் என்ன காரணம்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து துணி துவைக்கிறது சமைத்தல் குளித்தல் போன்றவற்றிற்கு எத்தனை லிட்டர் நீரை பயன்படுத்திக்கிறான்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் போட்டு வச்சிங்க இந்த நீர் இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டாக வரக்கூடிய எக்ஸாமில் குரூப் டூ குரூப் ஃபோரில் வரும் சரிங்களா சில ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ வந்து பயன்படுத்துகிறான் தோராயமாக சராசரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு லிட்டரு பயன்படுத்துகிறான் ஒரு துணித்தைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு மட்டுமே ஒன் த்ரீ ஃபைவ் அதாவது ஒற்றைப்படி நம்பராக வருது ஒன்று மூணு அஞ்சு சில இது ஷார்ட்கட் நான் வச்சுலாம் இந்த வடிவலி சொல்லுவார் இல்லையா அந்த பாவனாகிட்ட ஒரு டைம் ஒரு படம் இருக்குது நான் சொல்கிற ஒன்று ஞாபகம் வருங்கன்னு பார்க்குறேங்களா பாருங்கள் எப்படின்னா இனிமேல் நான் வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை குளிக்கிறேன் அஞ்சு வேலை பல் வளர்கிறேன் நான் இனிமேல் உன்னை லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வடிவல் சொல்லுவார் அதுமாதிரி ஒரு நாளைக்கு மூணு வேலை குளிக்கிறேன் சரி அஞ்சு வேலை பல் விளக்குறேன் அப்படின்னு ஆச்சு ஒன் த்ரீ ஃபைவ் ஒற்றைப்படி நம்பரா வரும் அது ஈஸியாக நான் அமைச்சுலாம் ஒற்றைப்படி நம்பரா ஒரு ஒன்று மூணு அஞ்சு சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி நான் அமைச்சலாம் இது வந்து வடிவேல் சொல்கிற டைலாக் சரிங்களா இது வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பயன்படுத்துகிறாங்க தண்ணியை சரிங்களா அப்படின்னு ஆகிவிச்சுக்கலாம் நல்லா நாபுருக்குன்னு எனக்கு இந்த கொஸ்டினை எப்போயுமே மறக்க மாட்டேங்குதுன்னு நம்புறேன் சரிங்களா அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து காய்கறிகள் வளர்க்குறது வந்து நெகிழி டப்பாக நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா இப்போ காய்கறிகள் வந்து தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நெகிழி என்ன பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தாள்கள் விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் அறுவடை காலத்தில் இந்த நெகிழி தாள்கள் மீண்டும் மண்ணிலே வந்து உழவு செய்யப்படுகின்றன சரிங்களா அதனால் நெகிழித்தல்கள் சிறிய சிறு துண்டுகளாக உடந்து மண் புக்குகளாக உண்ணப்படுகிறாங்க இதை அவற்றின் ஆரோக்கியத்திற்கு மண்ணிற்கும் தீங்கு வைக்கிறது பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அது மண்ணில் போடுறதுனால அது மண்ணில் வாழ்கிற உயிர்கள் அதை வந்து சாப்பிட்றதுனால அது வந்து ஆரோக்கியம் மண்ணிற்கு மண்ணுக்கும் கெடுதல் அதோடைய உயிருக்கும் கெடுதல் மாரி சொல்கிறாங்க அதுமாரி பண்ணக்கூடாது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு மாசுபடுத்திகள் வகைகள் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நன்னீர் மூலத்திலும் நுண்ணிய நெகிழி துண்டுகள் காணப்படுகின்றன இப்போ நல்ல நீர் நன்னீருங்க நெகிழி துண்டுகள்லாம் பிளாஸ்டிக் துண்டுகள் இந்த பிளாஸ்டிக் துண்டுகள் எங்கெங்கெல்லாம் காணப்படுதுன்னு பாருங்கள் ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதியில் உறைந்த நீர் பரப்பிலிருந்து ஐயாயிரம் மீட்டர் ஆழம் வரை ஆழ்கடல் தளத்தின் அடிப்பகுதி வரை அவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆர்டிக் அண்டார்டிக் ஐயாயிரம் மீட்டர் தோண்டி பார்த்திங்கன்னா அங்கே என்ன காணப்படுதான் நெகிழி துண்டுகள் வந்து காணப்படுதுங்கிறாங்க எங்கே ஆர்டிக் அண்டார்டிக் சில சின்ன பெரியா இருக்குது சின்ன ஆனா அண்டார்டிக் பெரியான ஆர்டிக் சரிங்களா இந்த ரெண்டு கடல்லையும் அந்த ரெண்டு பகுதியில் பகுதியில் நெகிழி துண்டுகளை பிளாஸ்டிக் துண்டுகள் வந்து ஐயாயிரம் மீட்டர் ஆழம் வரை இருக்குங்க அப்படிங்கிறாங்க அதான் ஆர்டிக் அண்டார்டிக் ஐயாயிரம் ஆர்டிக் அண்டார்டிக் ஐயாயிரம் அப்படின்னு ஆக ஆர்டிகா ஐயாயிரம் அண்டார்டிக் ஐயாயிரம் சரிங்களா அவ்வளோ தூரம் வரையும் இந்த பிளாஸ்டிக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதனால் உலகம் முழுவதும் பாட்டில் அடைக்கப்பட்ட நீர் குழாய் நீரில் நுண்ணிய நெகிழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சரிங்களா மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படி சொல்கிறாங்களா சரிங்களா இதனால் உலகம் ஃபுல்லாக அந்த பாட்டிலில் வாட்ரு வாட்ரு பாட்டிலில் தண்ணியெலாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க புரியுங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த மாசுபடுத்தின் வகைகள்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது இதை நான் மேலாட்டமாக அப்படி சொல்கிறேன் கேட்டுங்க இப்போ சோடியம் சல்பேட்டு இல்லை சோடியம் பாஸ்பேட்டுன்னு வச்சுங்களேன் இது வந்து சலவைத்தூள் சொல்கிறாங்க சோடியம் அப்படின்னாவே சலவைத்தூள் இதனால் நமக்கு வீட்டில் பயன்படுத்துறதுனால இது என்னென்ன நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இனப்பெருக்கம் நரம்பியல் நார்மலாக சுரப்பிகள் சீர்குழவு ஆகியவற்றை ஏற்படுகிறது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தாவரங்களில் இருந்து ஆக்சிஜன் மூலம் எடுத்துக்கிட்டு தாவரங்களிலே விலங்குகளையும் வந்து பன்முகத்தன்மை குறைவிற்கு வழி வைக்கிறது சொல்கிறாங்க சலவைத்தூள் இதனால் எவ்வளோ பாதிப்புன்னு பாருங்கள் சலவை தூளால் எவ்வளோ பாதிப்பு இருக்குது மனுஷனுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி மற்ற நம்முடைய உடல் உறுப்புகளுக்கும் பாதிப்பு இருக்குது நெகிழி பிளாஸ்டிக் இது எல்லாத்துக்குமே தெரியும் பிளாஸ்டிக் வந்து பேரி குளம் கடல் அங்கங்கே நிரம்பி கிடக்குது இதனால் கடல் வாழ உயிரினங்கள் வந்து இது சாப்பிட்றதுனால அது வந்து நச்சு பொருளை சாப்பிட்றதுனால அதனுடைய உணவு சங்கிலியே முழுசாக பாதிக்கப்படுது நல்லா பார்த்துங்க சரிங்களா பிளாஸ்டிக் வந்து அதனால் பயன்படுத்தக்கூடாது அதுமாதிரி டிடிடி டைகுளோரோ டைஃபினல் ட்ரை குளோரோ ஈத்தென் இது வந்து நம்ம மாற்றி மாற்றி நம்ம ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க டை குளோரோ ஃபஸ்ட் வருமா டைஃபினல் ஃபஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லி இது வந்து வரிசைப்படுதல் ஒரு டைம் கேட்டுருந்தாங்க டைகுளோனால் பூச்சிக்கொல்லி ஷார்ட்கட்டு டிடி இன்ஜெக்ஷனாக பூச்சிக்கு போடு அப்படி ஷார்ட்கட் போடுங்க டிடி இன்ஜெக் இன்ஜெக்ஷனுக்கு பூச்சிக்கு போடு அப்படிமாதிரி இப்போ தொடரு அப்படிங்கிற ஒரு படத்தில் தனுஷுக்கு வந்து அவர் பேர் வந்து பூச்சி பூச்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ வந்து அவங்க ஆக்ஷன் ஆகிடும் உடனே டிடி இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க ட்ரெயின் ஆக்ஷன் அப்போ டிடி இன்ஜெக்ஷன் பூச்சிக்கு போடணும் அப்படிச்சுக்கோ இது ஒரு பூச்சிக்கொல்லின்னு சொல்லணும் ஏன்னா டிடிடிங்கிறது பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி எலிக்கொல்லின்னு கேட்பான் இது வந்து பூச்சிக்கொல்லி சரிங்களா இது வந்து விலங்குகள் வந்து தாவர் விலங்குகள் பூச்சிகள் மனிதர்களுக்கு வந்து மனித மண்டலத்தை வந்து பாதிக்குது அப்படிங்கிறாங்க மனிதர்களின் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்குது ஏன்னா பூச்சிக்கொல்லி நம்ம அடித்த அந்த உணவை சாப்பிட்றதுனால நமக்கு நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது நமக்கு ரொம்ப மனுஷனுக்கு ரொம்ப இது ஆபத்து விலங்குகளுக்கு சரிங்களா நெக்ஸ்ட் நைட்ரேட்டுகள் அப்படின்னா உரங்கள்னு அர்த்தம் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு நைட்ரேட்டுகள் ஷார்ட்கட்டு செடிக்கு நைட்டில் உரம் போடாத செடிக்கு நைட்டில் உரம் போடாத அப்படின்னு நான் இது மூலமாக இந்த உரம் போடுறதுனால என்ன வளருது அப்படின்னு கேட்டால் பாக்டீரியா ஆள்கால் தான் வேகமாக வளருது இன்னும் நமக்கு வந்து அந்தளவுக்கு பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சிஜனை வந்து முழுசையும் பயன்படுத்துகின்றன அப்படின்றாங்க தொழிற்சாலை பொறுத்தவரைக்கும் ஈஎம் மெர்க்குரி காட்மியம் குரோமியம் ஆர்சனிக் இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க மாசுபடுத்தி இதெல்லாம் வந்து மாசுபடுத்திகள்னு சொல்கிறாங்க இது பயன்படுத்துறதுனால சில எந்தெந்த தொழிற்சாலில் தோல் ஜவுளி தொழிற்சாலில் இது பயன்படுத்துகிறாங்க இதனால் தாவரங்கள் விலங்குகள் பாக்டீரியாக்கள் அஞ்சாகிறது நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறது ஆரோக்கியத்தை பாதிக்கிறது அப்படிங்கிறாங்க இந்த மாசுபடுத்திகள்லாம் பார்த்துங்க என்னென்ன மெர்குரி இஎம் இதெல்லாம் வந்து வாட்டரை டோட்டலாக வாட்டரை வந்து நிலத்தடி நீரை வந்து டேமேஜ் பண்ணுது இஎம் மெர்குரி காட்மியம் குரோமியம் சில அந்த எம்மு எம்முன்னு பார்த்துங்க சரிங்களா காட்மியம் குரோமியம் இஎம் சரிங்களா இதெல்லாம் வந்து நீரை வந்து மாசுபடுத்துது ஃபேக்ட்ரியில் ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் லாஸ்ட்டு ஒரு கொஷின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்களா ஓகே பார்த்தாச்சு அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ புக் பேக் மட்டும் பார்த்துட்டா போதும் எப்பவுமே நினைவில் கொள்கையை நல்லா படிக்கணும் இம்பார்ட்டன் போட்டு வச்சுங்க அதுமாதிரி சொல்லடைவு இருக்கிறது ரெண்டு பேருக்குன்னா அதுவும் நல்லா பார்த்து வச்சுங்க சரிங்களா ஓகே பாருங்கள் நீங்கள் புக் பேக் பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷ்னு நீர் பனிக்கட்டியாக எந்த வெப்பநிலையில் மாற்றம் அடையும் இல்லைன்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஃபர்ஸ்ட் கொஷின்னு பண்ணிக்கிட்டே மாறும்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் வைக்கணும் நீரில் கார்பன் ஆக்சைடு கரைதிறன் அதிகமாகணும்னா எண்ணம் அதிகமாக அதிகம் அதிக அழுத்தத்தில் அப்படிங்கிறாங்க அதிகமான அழுத்தத்தில் தான் அது வந்து கரைதிறன் வந்து அதிகமாகும்னு சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் நீரினை மின்னார்பாக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜன் சரிங்களா இப்ப எப்படின்னா எதிரி வந்து ஒரு ஹைட்ல வளர்ந்து போனோம்னா நமக்கு பிடிக்காது அப்படின்னு எதிரி ஹைட்ல வளர்ந்துட்டு போனோம்னா நம்ம பிடிக்காது அவள் டவுனில் தான் இருக்கணும் ஹைட்டில் இருக்கக்கூடாது அப்படிமாதிரி நினைப்போம் இல்லையா அதுமாரி ஹைட்ரஜன் அப்படின்னா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு எது நீரை மாசுபடுத்தும் அப்படின்னா எக்னஸ் சொன்னேன் நீரை மாசுபடுத்துது இஎம் கேட்மியம் குரோமியம் எம்எம்னு வரும்னு சொன்ன இல்லையா இப்போ நம்ம பாக்ஸில் பார்த்தேன் நீரின் நிரந்தர கடினத்தன்மை காரணமாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் சல்பேட்டுக்கள் சல்பேட்டு இப்போ நம்ம பிளேட்டுன்னு அவிச்சுக்கோங்க பிளேட்டு தான் எப்படி கடினத்தன்மையாக இருக்கும் சாப்பிட்ற பிளேட்டு கடினத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு ஆகிச்சுக்கலாம் நீர் கோட்ட இடம் பாருங்கள் நீர் நிறமற்று மனமற்றது மற்றும் சுவையற்றது அப்படின்னு போடுங்க சுவை அற்றது நீரின் கொதிநிலை ஒரு ஒரு தண்ணி கொதிக்கணும்னா எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வேணும் நூறு டிகிரி செல்சியஸ் வேணும் நீரின் தற்கால கடினத்தன்மை டேஷ் முறையில் நீக்கப்படுகிறது அப்படின்னா கொதிக்க வைத்தல் மூணுக்கு என்ன ஆன்சர்னா கொதிக்க வைத்தல் சரிங்களா நாலா கொஸ்டின் நீர் டேஸ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாலு டிகிரி செல்சியஸ் நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தான் அது அதிக அடர்த்தியே கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்னா சொல்லியிருக்கேன் நாலு டிகிரி செல்சியஸ்னா ஒரு ஒன்று ஒரு கிலோ சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஏற்றம் ஏற்றம் என்பது டேஷ் செயல்பாட்டை துரிதப்படுத்திடுது அப்படிங்கிறாங்க ஏற்றம் என்பது வீழ்படிதல் ஏற்றம் என்பது வீழ்படிதல்னு போட்டுங்க வீழ்படிதல் செயல்பாட்டை அது என்னது துரிதப்படுத்தும் சரிங்களா சரியா தவறா சரியா தவறை பொறுத்த வரைக்கும் நன்கு சுத்திகரிக்கப்பட்ட பிறகு நன்னீர் நிலைகளில் கலக்க அனுமதிக்கப்பட வேண்டும் கழிவு நீர்னை சரிங்களா நன்கு சுத்திகரிக்கப்பட்ட பிறகு தான் கழிவு நீர் என்ன பண்ணணும் நன்னீர் நிலை கலக்க அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டால் இது சரி சரிங்களா சரின்னு போட்டுங்க ஃபஸ்ட்டு சரி ரெண்டாவது கடல் நீர் உப்புகள் கறந்து உள்ளதால் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் உப்பு கலந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது தவறு மூணாவது கொஸ்டினு வேதி உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதால் மண்ணின் தரம் குறைந்து நீர் மாசுபடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் உரங்கள் அதிகமாக பயன்படுத்துறதுனால இது வந்து மண்ணின் உரம் வந்து அதிகமாக மாசுபடுது அப்படிங்கிறது சரி தான் மூணுக்கு வந்து சரிங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பருகுவதற்கு தகுதியற்ற நீர் குடிக்க உகந்த நீர் என்று அழைக்கிறோம் தகுதியற்ற அப்படின்னு கொடுத்துருவாங்க சரிங்களா நாலா கொஸ்டின் பாருங்களா நாலா கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீரின் அடர்த்தியானது அனைத்து வெப்பநிலையில் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அனைத்து வெப்பநிலையும் மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறது தவறுங்க சரிங்களா நாலா கொஸ்டின் தவறு நெக்ஸ்ட்டு கடின நீரில் சோப்பு நன்கு நுரையினை தவறும் இது வந்து தவறு ஏன்னா இது தான் சில அதாவது வெந்நீர் அப்படின்னு சொல்லுவாங்க வெந்நீரில் தான் என்ன பண்ணுவோம் நல்ல நுரையினர் தரு அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் தவறுங்க சரிங்களா அப்போ என்னது ஒன்று மூணு மட்டும் சரி போட்டுங்க ஒன்று மூணு மட்டும் சரி சரிங்களா ஓகே பொறுத்துக்கு பார்க்கலாம் சர்வ கரைப்பான் அதை உலகாகவே கரைப்பான் சர்வ கரைப்பான் அப்படின்னாவே நீர் தான் ஒன்று கடின நீர் அப்படின்னா வயிற்ற வயிற்று உபாதைகள் உபபாதைகளை ஏற்படுத்தும் கடின நீர் அப்படிமாரி கொதித்தல் அப்படிங்கிறது கிருமிகளை கொள்ளுதல் ஒரு கிருமி கொல்லணும் அப்படின்னா கொதிக்க வைச்சா போதும் நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்னு என்னென்னா ஓசை நற்றம் அதான் ஓசை நற்றம் அப்படின்னா என்ன சொல்கிறேன் ஓசோ மிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நுண்ணுயிர் நீக்கணுன்னாவே எதிர் சவிடு பருவல் அப்படி கழிவு கழிவுநீர் அப்படின்னாவே என்னது நீர் மாசுபடுத்தி கழிவு நீர் தான் நீரை மாசுபடுத்துது அப்போ அஞ்சு மூணு நாலு ஒன்று ரெண்டு அஞ்சு மூணு நாலு ஒன்று ரெண்டு சரிங்களா ஓகே அவ்வளோதாங்க நம்ம புக் பேக்கு பார்த்துட்டோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரியுமா ஷார்ட் கட் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ ஆன்சர் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு மனுஷன் ஒரு மனுஷன் வந்து குளிக்கிறது சரிங்களா நான் சொன்னேன் இல்லையா குளிக்கிறது துணி துவைக்கிறது சமைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சராசரியாக எத்தனை லிட்டர் நீரை பயன்படுத்திக்கிறான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஆன்சர் எல்லாமே சூப்பராக பண்ணுவீங்க சரிங்களா ஓகே பூமியில் கிடைக்கக்கூடிய மேற்பரப்பு நீரில் விவசாயத்துக்கு மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து நீர் வந்து பயன்படுத்தப்படுகிறது விவசாயத்துக்கு மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் நீர் பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு நீரை செயற்கை முறையில் பயன்படுத்த கண்டுபிடித்தவர் யார் நீரை கண்டுபிடித்தவர் யார் எந்த ஆண்டு நீரை கண்டுபிடித்தவர் யார் எந்த ஆண்டு சரிங்களா ஒரு வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கு வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வயிற்றுப்போக்கில் குழந்தைகள் வந்து எத்தனை மில்லியன் குழந்தைகள் வந்து இறக்குறாங்க எத்தனை மில்லியன் குழந்தைகள் வந்து இறக்குறாங்க வயிற்றுப்போக்கால் சரிங்களா நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா உப்புகள் அதிகமாக உப்புகள் அடர்த்தி அதிகமாக உள்ள ஏரிக்கு என்ன பெயர் என்ன ஏறுன்னு சொல்லுவாங்க ஆன்சர் பண்ணுங்கள் தூய நீரின் அடர்த்தி எவ்வளவு தூய நீரின் அடர்த்தி எத்தனை கிலோ சென்டிமீட்டர் கியூபு தூய நீரின் அடர்த்தி எவ்வளோன்னு சொல்லுங்கள் அடர்த்தி சரிங்களா ஓகே நீங்கள் அதேமாதிரி வந்து ஹைட்ரஜன் வாயை கண்டறிந்தவர் யார் ஹைட்ரஜன் வாயை கண்டறிந்தவர் யார் ஹைட்ரஜன் வாயை கண்டறிந்தவர் யார் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு எந்த பகுதியில் ஐயாயிரம் மீட்டர் ஆழமறை நெகிரிகள் காணப்படுகிறது எந்த எந்த பகுதியும் சொல்லுவாங்க ரெண்டு சொன்னேன் ரெண்டு பகுதி இருக்குது அந்த ரெண்டு பகுதியில் ஐயாயிரம் மீட்டர் ஆழம் வரை அந்த பகுதியில் வந்து நெகிரிகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி டிடிடி என்பது கலைக்கொல்லி சரிங்களா உரங்கள் பூச்சிக்கொல்லி எலிக்கொல்லி டிடிடி என்பது என்னன்னு சொல்லுங்கள் டிடிடி என்பது என்ன கொல்லின்னு சொல்லுங்கள் சரிங்களா ஓகே மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ போய் சூப்பராக அழகாக சந்திக்கலாம் சரிங்களா நன்றி அதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் ஆன் நோட்டிஷன் கொடுத்து வச்சுங்க அப்படினா தான் அடுத்தடுத்த அடுத்தடுத்து போகிற ஷார்ட்கட் வீடியோ பதிவு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும் சரிங்களா ஓகே நன்றி வாழ்க்கை நன்றிங்க மறக்காமல் கமெண்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் லீவ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு நான் ஹார்ட் சிம்பிள் கொடுக்குறேன் சரிங்களா ஓகே நன்றிங்க